வணக்கம் நண்பர்களே, நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓ மத்திய அறங்காவலர் குழு உறுப்பினர் ஓய்வூதியம் பெறுவோர் அதிக ஓய்வூதியம் குறித்த சுற்றறிக்கைகளை கேள்வி எழுப்பி தெளிவு பெற வேண்டும் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். சேனலோட மெம்பராக ஜாயின் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இபிஎஃப்ஓ வெளியிட்டுள்ள சுற்றறிக்கைகள் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு நடைமுறைகளை அழைக்கலாம் என்று சிபிடி உறுப்பினர் ஹர்பஜன் சிங் சித்து தெரிவித்துள்ளார். ஓய்வூதியம் பெறுவோர் அமைப்புகளும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் மத்திய அறங்காவலர் குழுவின் உறுப்பினர்களும் உயர் பிஎஃப் ஓய்வூதியம் குறித்த இபிஎஃப்ஓவின் சமீபத்திய சுற்றறிக்கைகள் இந்த விவகாரம் குறித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் முந்தைய சுற்றறிக்கைகளுக்கு எதிராக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அமைப்பு 1995 முன் திருத்தப்பட்ட ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின் 10(11)(3)இன் கீழ் எந்த விருப்பமும் இல்லாமல் செப்டம்பர் 1, 2014 முன் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வழக்குகள் மற்றும் அதிக ஓய்வூதியம் பெறும் இபிஎஃப்ஓவின் நிலைப்பாட்டை அவர்கள் கேள்வி எழுப்பினர். அதிக ஊதியம் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். சிபிடி உறுப்பினரும் ஹிந்த் மஸ்தூர் சபாவின் பொதுச் செயலாளருமான ஹர்பஜன் சிங் சித்து பிப்ரவரியில் திட்டமிடப்பட்ட சிபிடியின் அடுத்த கட்ட கூட்டத்தில் இந்த பிரச்சனையை எழுப்புவேன் என்று தி இந்துவிடம் தெரிவித்தார். அரசாங்கத்தின் நிலைப்பாடு மற்றும் உயர் பிஎஃப் ஓய்வூதியம் குறித்த உச்சநீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதில் இபிஎஃப்ஓ எடுத்துள்ள தயாரிப்புகள் குறித்து எங்களுக்கு தெரியாது. இபிஎஃப்ஓவால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கைகள் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு நடைமுறைகளை அழைக்கலாம். செப்டம்பர் 1, 2014 முன் ஓய்வு பெற்றவர்கள் மட்டுமே அதிக ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர்கள் என்ற இபிஎஃப்ஓவின் இந்த நிலைப்பாடு உச்சநீதிமன்ற உத்தரவை தெளிவாக மீறுவதாகும் என்று திரு சித்து கூறினார். ஜனவரி 30 இங்கு திட்டமிடப்பட்டுள்ள சுமார் 10 மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த தொழிற்சங்கங்கள் மற்றும் கூட்டமைப்புகளின் கூட்டமும் இந்த பிரச்சனையை விவாதிக்கலாம். இபிஎஃப் 95 கீழ் ஓய்வூதியம் பெறுபவர்களின் தேசிய நடவடிக்கை குழுவின் கன்வீனர் இந்திய கடற்படையின் ஓய்வு பெற்ற தளபதி அசோக் ராவத் உச்சநீதிமன்ற உத்தரவை இபிஎஃப்ஓ தவறாக புரிந்து கொண்டுள்ளது என்றார். ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அதிக ஓய்வூதியம் வழங்க அவர்கள் விரும்பவில்லை, அவர்களின் நடவடிக்கையிலிருந்து இது மிகவும் தெளிவாக தெரிகிறது என்று திரு ராவத் தி இந்துவிடம் கூறினார். மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையர் நீலம் ஷாமி ராவுக்கு எழுதிய கடிதத்தில் நவம்பர் 4, 2022 முதல் 4 மாதங்களுக்குள் அனைத்து ஓய்வூதியதாரர்களும் விருப்பத்தை செயல்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது, குறிப்பிட்ட காலத்திற்குள் செயல்படுத்தப்பட வேண்டிய விருப்பங்களின் வடிவம் டிசம்பர் 29, 2022 ஜனவரி 5, 2023 மற்றும் ஜனவரி 25, 2023 ஆகிய தேதியில் வழங்கப்பட்ட கடிதங்கள் அதிக சம்பளத்தில் ஓய்வூதிய பலனை நீட்டிக்க தகுதியற்றவை. கூட்டு விருப்பம் என்பது நிபந்தனை முன்னோடி மற்றும் உயர் ஓய்வூதியத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இது இன்று வரை அனுமதிக்கப்படவில்லை என்று அவர் கடிதத்தில் கூறினார். என்ஏசி இபிஎஃப்ஓவின் இந்த நம்பிக்கையான நடவடிக்கையாகவும் காத்திருக்காமல் கூட்டு விருப்பத்தை பயன்படுத்த முடிவு செய்துள்ளது. நன்றி, வணக்கம்.